பார்த்ததா வண்டி ஓட்டுறானுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரைடு எங்க போறோம்னா கன்னியாகுமரி டு தூத்துக்குடி போறோம். ஸோ நீங்க ரைடிங் பிடிக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும், மைலேஜ் எந்த லெவலில் கொடுக்குன்னு நமக்கு தெரியல கரெக்டாக. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகணும். ஸோ 800க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம், நம்ம ட்ரிப் பண்ணிக்கலாம். 9 லிட்டர்ஸ் இன்றைக்கி நான் எதுக்காக போகிறேன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றே ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. ஐ கெஸ் எப்படியும் ஒரு 12:30 இல்லைன்னா 12:45 நான் போய் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடிக்கு. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, என்னென்னா ஒன்று ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும், நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு பைக்கு நான் வாங்கி ஆக்சுவலாக 1 இயர் கிட்டே ஆகுது. ஆக்சுவலாக ஜனவரியோட 10 மந்த்ஸ் ஆகுது. பைக்கு டெலிவரி எடுத்து ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி டெலிவரி எடுத்தது, பட் நம்பர் பிளேட் வந்து 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசன் என்னன்னு தெரியல, ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு நம்பர் பிளேட் இப்போ 10 மந்த்ஸ் ஆகுது, இன்னும் வந்து அவங்க எனக்கு தரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கஸ்டமர் வந்து நம்பர் பிளேட் டெலிவரி பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோடய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைங்க அப்படின்ட்டு, ஆனால் அவங்க வந்து அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஓகே, நீங்கள் சைன் பண்ணுங்கள், வீட்டுக்கு வந்து நம்பர் பிளேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு நம்பர் பிளேட் அவங்க நான் 2-3 தடவை கால் பண்ணி கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால எனக்கு வந்து சரியான கடுப்பாயிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் நம்பர் பிளேட்டு வாங்குறதுக்காக போய் கேட்க போகிறேன். அவங்க வந்துட்டா இல்லை வராமல் தான் வந்துட்டுன்னு சொல்கிறாங்களா, நான் கேட்டதுக்கு சொன்னாங்க கஸ்டமர் தான் நீங்கள் தான் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னு. ஸோ ஒரு வாரம் கழித்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 10 டேஸில் போனேன், அப்போ போய் பார்த்தேன், அப்போ நம்பர் பிளேட் வரல. அதே இது நான் நெக்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு தூத்துக்குடி போக வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் இது அப்போ நான் தூத்துக்குடி போய் கேட்டேன். அப்போ தூத்துக்குடியில் போய் கேட்கும்போது ஷோரூமில் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு மட்டும் நம்பர் பிளேட் வரல, மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு. அப்புறம் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு சர்வீஸ் பண்ண தெரில. அப்போ எதுக்கு அவன் ஷோரூம் நடக்குதான், சேல்ஸுக்காக மட்டும் வாங்க வாங்க நல்லா கூப்பிட்றாங்க, ஆனால் வந்து இப்படி சர்வீஸு மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் அவங்க எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப வந்தால் வராங்க வர்றேன்னா போகிறாங்க அப்படின்ற மாதிரி நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த தூத்துக்குடி எலிமோட்டாஸ் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கஸ்டமருக்கு. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபுல்லாக சேல்ஸில் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. சர்வீஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோ எதுவுமே கிடையாது. ஈவன் நான் இப்போ R3 சர்வீஸ் விடுறது ஃபுல்லாக இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற தக்கலையில் இருக்கிற யமஹா ஷோரூமில் தான் நான் விட்டுட்டுருக்கேன். ஆனால் அவங்ககிட்ட நான் வண்டி எடுக்கலை, பஸ் சர்வீஸ் நான் இங்கே இருக்கனால இங்கே தான் விட்டேன். அந்த பஸ் சர்வீஸ்க்கு கூட அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிடல, நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வாங்க வண்டி எடுத்துருக்கீங்கள்ல, ஸோ நீங்கள் சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடவே இல்லை. நான் தக்கலையில் இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் தான் கவின் மோட்டார்ஸ் அங்கே போய் தான் சர்வீஸ் பண்ணேன். தென் செகண்ட் சர்வீஸ் வந்தது. அப்போ செகண்ட் சர்வீஸ்க்கும் அவங்க எலிமோட்டர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த எல்லா டேட்டா உங்களுக்கு தெரியும், நம்ம வண்டி எடுத்தது டெலிவரி எடுத்தது இவ்வளோ டைம் பீரியடு டைமில் பண்ணணும் அப்படின்னு, ஆனால் அதுவும் அவங்க பண்ணல. ஆனால் அதே விஷயத்த எனக்கு இங்கே தக்கலையில் இருக்க அதே ஷோரூம் வந்து எனக்கு பண்ணி தராங்க. ஸோ நான் அந்த ஷோரூமை விட இந்த ஷோரூம் தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். யமஹா வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல கம்பெனி தான், பட் அது அவங்களோட டீலரோட ஒரு அலட்சியத்தினால நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடுப்பாகுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் யமஹா பைக் எடுக்கணும்னா தூத்துக்குடியில் உள்ளவங்க யாருமே இந்த எலிமோட்டர்ஸை போய் எடுக்காதீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு ஷோரூம் இருக்குது, அந்த ஷோரூமில் போய் நீங்கள் பைக் வந்து டெலிவரி பண்ணுங்கள். அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு அதே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் அங்கே பெட்டராக சர்வீஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் வேறு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரும் R3 தான் எடுத்திருந்தார். அவர் சொன்னது என்னென்னா அந்த இன்னொரு யமஹாவில் தான் எடுத்திருந்தார், தூத்துக்குடியில் இருக்க இன்னொரு யமஹாவில். ஸோ அவங்க சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ட்டு. நாகர்கோவிலேருந்து கரெக்டாக தூத்துக்குடிக்கு 130 கிலோமீட்டர் வரும், 2 மணி நேரம் ஆகும். பட் என்னென்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறதில்ல, ஆவரேஜான ஸ்பீடில் தான் போவேன். மேக்ஸிமம் 100, அதுக்கு மட்டும் தாண்ட மாட்டேன். ரேஷிங் ரேஸ்க்கு போகிற மாதிரிலாம் நம்ம போகிறதில்ல, நம்ம நார்மலாக ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போவோம். 80-100 ஸ்பீட் லிமிட்டில் தான் நம்ம எப்போயும் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ
இப்போ நம்ம நாங்கள் டெக்னோ பார்க் பக்கம் வந்துட்டோம். இனி டோல்கேட் வரும், அதுக்கப்புறம் நேராக திருநெல்வேலி வரும். திருநெல்வேலி இன்னும் ஒரு 20 kilometers இருக்கும். ஸோ திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு கரெக்டாக ஒரு 50 kilometers வருவோம். 50 kilometers நம்ம வந்து கரெக்டாக ஒரு 40 minutes இல்லை 30 minutes கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு போனால் ஒரு NS ரைடர், அவர் பார்த்துட்டு ரேசிங் போகிற மாதிரி வந்திருந்தார். லைட்டாக ஒரு த்ரோட்டல் தான் பண்ணேன், அவர் அதோட பேக்கில் போயிட்டார். இப்போ விட்டு பிடிச்சி ஓட்டினா அவருக்கு வந்து ரேசிங் போகணுங்கிற மைண்டே இருக்கும். அதான் பேசாமல் நம்ம த்ரோட்டல் ரைஸ் பண்ணி வந்துடும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். வாவ், பாஸ் கொண்டு போகிறாங்க. வாவ், வாட் அ வியூ. எனக்கும் ஹார்ஸ் பழகணும்னு ஆசை தான் இருக்கு, பட் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனோ அதுக்கான பிளேஸும் நமக்கு இது வரைக்கும் இல்லை. பட் ஒன் டே கண்டிப்பாக வாங்கணும். இங்கே தண்ணி சைடில் கெட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹைவேல பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கு, இந்த அழுப்பு தண்ணி ஸ்மெல் பயங்கரமாக அடிக்கு. 15 நிகழ்ச்சிகளும் காவல் கிணறு டு திருநெல்வேலி. இந்த பைபாஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயான பைபாஸ் வந்து, நம்ம ஜோனி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு என்ன சொல்ல, நம்ம வந்து ஒரு 110-120 போனால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா இங்கே டிராஃபிக்காக இருக்காது. நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கவங்களே பார்த்தாலே தெரியும், மீன்ஸ் எனக்கு முன்னால் ஒரு வண்டி போகுது, அதுக்கப்புறம் வேறு வண்டி இல்லை. டோலில் கூட அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. திருநெல்வேலி இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இன்னொரு 2 minutes ரீச் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பென்ஸ் போதுமா? வா, அழகு. என்னோடய கனவு காரே பென்ஸ் தான். என்ன தான் ஆடி ரோல்ஸ் ராய்ஸ் போர்ட்ஸ் அப்படின்னு வந்தாலும் எனக்கு எப்போதுமே பென்ஸ் தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஸ்பாட் இது. எந்த ஸ்பாட்னா கேட்வே ஆஃப் திருநெல்வேலின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு இந்த பாலையே குடஞ்சி வந்து நடுவில் ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு கேட்வே மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இதை வந்து கேட்வே ஆஃப் திருநெல்வேலின்னு சொல்லலாம் நம்ம. ஏன் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அண்டு இது ஒரு ஸ்பாட்டு, ஃபேமிலிஸ்லாம் அடிக்கடி வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. திருநெல்வேலி ஒன்ஸ் இந்த இடம்லாம் ஒரு வயக்காடாக இருந்து போகும். இப்போ எல்லாமே இருந்த அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு. என்னதான் திருநெல்வேலியில் வெயில் பயங்கரமாக அடித்தாலும் இந்த ரோடை பாருங்கள் பார்த்து, சென்ட்ரல் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு. வாவ், முறப்ப நாடு வந்திருக்கோம். முறப்ப நாட்டில் என்னென்னா தாமிரபரணி ஆறு வந்து இந்த ஊரில் ரொம்ப பெருசாக ஃப்ளோ ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இல்லை கேமரால தெரியும் நினைக்கிறேன். பிரித்து மட்டுமே ஒரு 6 kilometers இருக்கும், அவ்வளோ பெரிய ரிவர். ஸோ இது வந்து ஒரு மான்கள் சரணாலயம். இங்கே பிளாக் பக் டீர் வந்து நிறைய இருக்கு. இங்கே கருப்பு புள்ளிமான்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் அதில் போர்டு வச்சுருப்பாங்க. அண்டு சில நேரம் இதில் முயல் வந்து ரோட்டில் அடிபட்டு கூட கிடக்கும், பார்க்க நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். எல்லாம் நம்ம பண்ணுற தப்பு தானே. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புல்லட் போகிறது தெரியும். ஸோ அந்த புல்லட் வந்து என்னென்னா டபுள் சைலன்சர் மாட்டிக்கலாம். என்னன்னா என்னை ஓவர்டேக் பண்ணி தான் போகலாம் அந்த பைக்காரன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நான் அவன் 70 kilometers மெயின்டைன் பண்ணுறேன். நான் நார்மலாக ட்ரைவ் பண்ணுறேன் 80-90. அவன் பின்னாலேருந்து வந்து ஓவர்டேக் பண்ணான். சப்பா சரியான தலைவலி, அந்த சவுண்டு வந்து கேட்க முடியல, அவ்வளோத்துக்கு சவுண்டு வச்சுருக்கான். எதுக்காக தான் இப்படி டபுள் சேலஞ்சர் மாட்டி போயிட்டுருக்காங்களோ, அந்த சவுண்டு வந்து கேட்கும்போது நமக்கு எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது.
பட் யாரெல்லாம் அதுக்கு பில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சவுண்டு கேட்க எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, தலையே வலிக்குது பாஸ் அவ்வளோதுக்கு சவுண்டு வச்சுருக்கான். இது போலத்துக்கு நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், அதையும் தாண்டி இந்த சவுண்டு கேட்குது. பின்னால் நான் வாரனா ஓவர் டேக் பண்ணுறான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இப்போ நம்ம தூத்துக்குடி டோல்கேட் வந்துட்டோம். ஸோ இந்த டோல்கேட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம ரீச் ஆயிடுவோம் சீக்கிரமாக, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் பில்டிங்ஸ்லாம் இல்லை. 20 இயர்ஸ் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இடையில கொஞ்சம் வருஷம் ஃப்ளைட்ஸ்லாம் வராமல் இருந்தது. இப்போ ஏர் டேக்கான்னா ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி ஃப்ளைட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியேருந்து பார்த்தா நமக்கு பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக தெரியும். இப்போ இருக்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அது மாதிரிலாம் இருக்காது. சென்னை, மும்பை, மதுரை அது மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சின்ன ஸ்கூல் மாதிரி சொல்லலாம். தூத்துக்குடி பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கரெக்டாக 10:45 ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு. இப்போ டைம் 12:33. கரெக்டாக ஒரு 1 hour 50 minutes ரீச் பண்ணியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் சைடு எல்லாம் அது தானா தூத்துக்குடி. ஸோ அது வந்து பைபாஸ் கனெக்டிங் பிரிட்ஜு. நேராக ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறம் யமஹாக்கு போய் அவனை உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு கேட்கணும். என்ன பிடுங்கிறதுக்கு தான் ஷோரூம் வச்சுருக்கானுங்களோ, கடுப்பாக இருக்கு. த வர்ஸ்ட் யமஹா ஷோரூம் எவர் ஃபேஸ். தான் வண்டி ஓட்டுறானுங்க, அங்கங்கே கட்டடிச்சு கட்டடிச்சு போகிறானுங்க, இண்டிகேட்டரே போட மாட்டேங்கானுங்க. சை கடுப்பாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டெர்லைன் மெட்டலில் இங்கே தான் ஷூட்டிங் நடந்துச்சு. இங்கே தான் ஆட்களை பாவம் அப்பாவி மக்களை கொண்டாங்க. தூத்துக்குடி வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனல் எப்படின்னா ஃபுல்லாக ரைடிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் அப்படி தான் போடுவோம். பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படி தான் வீடியோஸ் போடுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பை பை, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.